ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ரொம்பவே சூப்பரான பூசணிக்காய் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பொங்கல் டைம்லலாம் நம்ம சட்டியில் செய்வோம் இல்லையா, பானையில், அதே டேஸ்டில் இருக்கும், அதே சுவையில் மாறாமல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது ஒரு பேன் எடுத்துக்கலாம், அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடு இருந்தது கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை, இடித்து வச்சிருக்கு பூண்டு, மூணு பச்சை மிளகாய் போட்டு வறுத்தெடுத்துக்கோங்க. இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போட்டுக்கலாம். நம்ம வந்து சின்ன வெங்காயத்தை வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன், அது டேஸ்ட் நல்லா கொடுக்கும்ன்றதுக்காக. கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு தக்காளியை வதக்கிக்கோங்க. இப்போது தக்காளி நல்லா வதங்கிருச்சு, கட் பண்ணி வச்சுருக்க பூசணிக்காய் இது வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். எண்ணெயிலேயே ஓரளவுக்கு ஒரு 2-3 minutes வந்து நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போயிட்டு ஓரளவுக்கு வதங்கணும் நல்லா. அப்போ தான் இந்த உப்போட டேஸ்ட்டு எல்லாமே அந்த பூசணிக்காய்க்குள்ளே இறங்கி நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதனால் தண்ணி ஆட் பண்ணாமல் ஃபஸ்ட் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு ஓரளவுக்கு. இப்போது 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. காரத்துக்கு நம்ம ஆல்ரெடி மிளகாய் போட்டிருக்கோம், அதனால் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி போட்டுக்கலாம். வாசனைக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 minutes நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த பூசணிக்காய் குழம்பு வந்து செய்கிறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் தான் டைம் எடுத்துக்கும். நம்ம சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். அதே டைமில் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சு, உங்களுக்கு பார்க்குறப்பவே தெரியும். அது இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. நிலக்கடலையை வந்து ரோஸ்ட் பண்ணி 1/2 பல்ஸ் மூடில் வச்சு அரைச்செடுத்து வச்சுருக்கேன் ஆல்ரெடி நான். அதை இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம். எடுத்து காட்டுறதுலே தெரியும் உங்களுக்கு நல்லா வெந்துடுச்சுன்ட்டு. இப்போது நிலக்கடலை பொடி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 minutes குக் பண்ணி விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா சூப்பரான பூசணிக்காய் குழம்பு ரெடி. சுட சுட சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது பொங்கல் ஃபீலே வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனில் வரும். இது மட்டும் இல்லை, நம்மளோட சேனலில் நிறைய ஸ்நாக் ரெசிபி, ஈவினிங் ஸ்நாக், ஹெல்த்தி ஸ்நாக்னு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. போய் விசிட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். சுட சுட சாதத்தோடு வச்சு பார்க்குறப்பவே சாப்பிட்ணுன்னு தோணுதில்ல. மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். பூசணிக்காய் பிடிக்கலன்னு சொல்கிறவங்க கூட இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.